மீன்பிடிக்க சென்ற இருவர் சடலம் மீட்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள எம்ஜிஆர் திட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மீனவர் தமிழன் வயது 52, வீரத்தமிழன் வயது 50. இவர்கள் இருவர் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள். அப்பு மற்றும் குணசேகரன் ஆகியோரும் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடலில் மீன் பிடித்துவிட்டு அதிகாலை கரைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அண்ணன் கோவில் என்ற இடத்தின் அருகே உள்ள முகத்வாரம் அருகே வந்தபோது திடீரென படகு கவிழ்ந்தது. இதில் மீனவர்கள் 4 பேரும் கடலில் மூழ்கினர். இதில் மீனவர்கள் அப்பு குணசேகரன் ஆகிய இருவரும் நீந்தி கரையைச் சேர்ந்தனர். பின்னர் சம்பவத்தை கேள்விப்பட்டு சக மீனவர்கள் படகு கவிழ்ந்த பகுதிக்கு சென்று தேடினர். இது பற்றி தகவல் அறிந்த கிளை காவல் ஆய்வாளர் மகேந்திரன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தேடினர். நீண்ட நேர தேடலுக்கு பிறகு கடலில் மூழ்கி மாயமான மீனவர்கள் வீரத்தமிழன் தமிழன் ஆகிய இருவரின் உடல்களும் நடுமுடசல் ஓடை என்ற இடத்தில் அடுத்தடுத்து கரை ஒதுங்கியது. மீனவர்கள் மற்றும் போலீசார் இரு மீனவர்கள் உடல்களையும் மீட்டு படகு மூலம் எம்ஜிஆர் திட்டு கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கு கிராம பொதுமக்கள் இருவரின் உடல்களையும் பார்த்து கதறி அழுதனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து கிளை காவல்துறையினர் இருவரின் சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். கடலூர் மாவட்ட செய்தியாளர் தெய்வ பாண்டியன், நன்றி.